ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பாதாம் மிக்ஸ் பவுடர் வந்து வீட்லேயே நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச் கியூட்டி சேனல் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ஒரே ஒரு கப் அளவுக்கு பாதாம் எடுத்துருக்கேங்க. ஒரு 150 கிராம் இருக்கும். நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து ஒரு 3 நிமிஷம் வந்து போட்டு எடுத்துக்கலாம். சிலர் வந்து நைட்டே ஊற வச்சுருவாங்க, அது வந்து கொஞ்சம் தோல் நீக்கிறதுக்கு வந்து சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து தோலை வந்து ரொம்ப எளிதாக நீக்கிடலாம். இப்போ கொஞ்சம் நேரம் நார்மல் வாட்டருக்கு வந்து மாற்றிட்டு, இந்த கொதிக்கிற தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டருக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா அந்த தோலை வந்து இந்த மாதிரி நீக்குங்க. சட்டுன்னு வந்துடும். இந்த மாதிரி இப்போ எல்லா தோலையும் வந்து நம்ம நீக்கிட்டு இதை வந்து நம்ம ஒரு காட்டன் துணியில் வந்து உள்ளேயே நம்ம ஃபேன்லேயே வந்து நல்லா காய விட்டுருங்க. காய விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாதாமும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் லேசாக ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேம் பண்ணி எடுத்துக்கோங்க. லேசாக அதோடய ஸ்கின் வந்து கொஞ்சம் ஒரு மொப்பாக மாறும். அந்தளவுக்கு இருந்தால் போதும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் வறுத்துட்டு இது வந்து நம்ம அரைச்செடுக்க போகிறது தான். சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க, ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இப்போ இதை வந்து ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இதுக்கு தேவையான சக்கரை பார்த்திங்கன்னா ஒரு 2 கப்பு, நீங்கள் எந்த கப்பில் பாதாம் மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் வந்து சக்கரை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. 2 கப் அளவுக்கு சக்கரை வந்து சரியாக இருக்கும். திருப்பி நீங்கள் பாலில் கலக்கும்போது எக்ஸ்ட்ரா சுகர்லாம் சேர்க்க வேண்டாம். இதை மட்டுமே கலந்தால் போதும். ஒரு 5 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர்லாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். மஞ்சள் தூள் வந்து உடம்புக்கு நல்லது, அதனால் நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த ஃபைன் பவுடரை வந்து மிக்சர் ஜாரில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றிடலாம். கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஏர்டைட் கண்டெய்னருக்கு வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ வந்து இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரே 1 கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்துகிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு பாதாம் மிக்ஸ் பவுடர் கலந்துட்டு லேசாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை 1 கிளாஸுக்கு வந்து மாற்றிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. காலையில் காஃபி டீக்கு பதிலாக இதை நம்மளும் எடுத்துக்கலாம். பசங்களுக்கும் வந்து மார்னிங்கோ ஈவினிங்கோ இந்த மாதிரி கொடுக்கலாம். இதில் வந்து சாஃப்ரான் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. சாஃப்ரான் சேர்க்கும்போது இன்னும் அரோமா வந்து சூப்பராக இருக்கும். அதனால் சாஃப்ரான் இருந்தால் சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் நட்ஸு வேணும்னா, குட்டி குட்டியாக உங்களுக்கு வாயில் கடிபடன் மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் கூட நீங்கள் லேசாக சாப் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சூப்பரான பாதாம் மிக்ஸை நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. Thank you for watching, friends.